மாந்தீங்களா பிராங்க் பிராங்க் இது வந்து நானே இவங்க அம்மாவை போய் பிராங்க் பண்ணலாம் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுறேன் நாதன் ரியா என்ன மக்களே நல்லா ஏமாந்தீங்களா பிராங்க் இது வந்து நாங்க உங்களை பண்ண பிராங்க் நீங்க வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா என்னான்னு தெரியல சில பேர் கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் வந்து கீழே கமெண்ட் பண்ணியிருப்பீங்க நாங்கள் கமெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு அந்த பார்ட்டியும் செகண்ட் இந்த பார்ட்டியும் இந்த வீடியோ போட போகிறோம் அதனால் வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நாங்கள் பேசி வச்சு பண்ணுறோன்றதை கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ரில்லியண்ட்டாக தான் இருப்பீங்க ஓகேவா இது வந்து நாங்கள் பண்ண பெர்ஃபெக்ட் பிளான் ஆனால் இந்த சண்டை எப்படி போச்சு அதில் வந்து நாங்கள் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் இருந்தாலும் ஆட்டி ஆகலாம்னு சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சு சரி இதில் கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பிரில்லியண்ட்டாக தான் இருக்கணும் எங்களை பற்றி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சாலாக தான் இருக்கணும் ஏன்னா நாங்கள் வந்து விளாட்றோம் அப்படின்றத கண்டுபிடிச்சிருந்துருப்பீங்க ஆர்த்தி கொஞ்சம் நல்லாவே மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருந்துச்சு ஒரு வேளை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா பார்ட் ஒன்லேயே கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் யார் என்ன பண்ண போகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியல ஏன்னா இந்த வீடியோ வந்து பார்ட் டூவாக தான் கொடுக்க போகிறோம் நாங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு எல்லாமே வந்து பேசினது எல்லாமே ஒரு பொய் தான் பேசி விளாண்டுட்டு இருந்தோம் ஒரு ஜாலிக்காக பிராங்க் பண்ணலாம் பேசுறது சிரிக்கிறது அப்படியே தான் போயிட்டே இருக்கோம் பிராங்க் வீடியோ பிராங்க் வீடியோ கேட்டீங்கல்ல அதுக்காக தான் உங்களவே பிராங்க் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் சரி இதில் எத்தனை பேர் பிரில்லியண்டாக இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியல பார்க்கலாம் ஆமாம் எங்களோட 3 வருஷம் வாழ்க்கை அப்படின்றத வந்து சண்டைகள் காதல்கள் மோதல்கள் எல்லாம் கலந்து தான் போச்சு அப்படியே ஒன்றும் முக்காவாசி எங்களுக்கு போனது சண்டை மட்டும்தாங்க பாதிதான் வந்து நல்லா ஹாப்பியாக இருந்திருக்கோம் அதுக்காக வந்து ரொம்ப பேசக்கூடாது எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ள வந்து சண்டை அண்டர்ஸ்டாண்டிங்ற காட்டிலையும் ஒரு என்ன சொல்றது எப்படி சண்டை என்ன சின்ன சின்ன சண்டை ஐயோ வீட்டில் பெரிய பெரிய சண்டைலாம் வரும் ஒரு விஷயமே இருக்காது எப்படி தெரியுமா ஒரு சண்டை வரும் நீயா நானா பூட்டி தான் நான் குடிச்சிட்டு வர மாட்டேன் எனக்கு குடிக்கிற பழக்கங்கள்ல சிகரெட் அடிக்கிற பழக்கம் தம் அடிக்கிற பழக்கம் எனக்கு எந்த கிடையாது சண்டை நாங்கள் மழுக்கட்டுற விஷயம்னா எங்களுக்கு பஞ்சாயத்து பண்ற ஆளு வந்து கண்டிப்பா வந்து சிரிப்பாங்க எல்லாருமே வந்து அவன் வீட்டுல வந்து குடிச்சிட்டு வரையா மழுக்கட்டுறையாண்ட நீங்க என்ன இப்படி சண்டை ஓடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்ப வந்து 2022ல இருந்து ரொம்ப மெச்சூர்ட் ஆயிட்டேன் எது எதுக்கு பேசணும் எது எதுக்கு பேசக்கூடாது எனக்கு தெளிவாயிருச்சு நாங்க இப்ப தனியா வந்திருக்கோமா தனியா காலையில ஒரு 6 மணில இருந்து நைட்டு வரைக்கும் நாங்க சொல்றோம் காலையில ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கு ஆர்த்தி எந்திரிக்கும் ஏன்னா நைட்டு போற அந்த பிள்ளை தான் ஆட்டி பாப்பா தூங்கும் வைக்கும் பாப்பா ஆட்டிக்கிட்டே தான் தூங்கும் அப்ப 6 மணில ஒரு 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் வந்து நான் வந்து பாத்துக்கிருவேன் ஒவ்வொரு நாள் வேலை இருக்கும் சீக்கிரமா போயிருவேன் பாப்பா நான் இருந்தேன்னா ரொம்ப ரொம்ப சேட்டை பண்ணோம் அதனால் வந்து நான் படுத்துக்கிட்டே வந்து பாப்பாவை என் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு 9 மணிலேருந்து 10-11 மணிக்குள்ளே வந்து பாப்பாவுக்கு சாப்பாடை ஊட்டி அப்படியே வந்து ஆர்த்தி வந்து தூங்க வச்சிரும் 11 மணிலேருந்து ஒரு 2 மணி வரைக்கும் பாப்பா தூங்கும் அப்பயும் வந்து ஆர்த்தி வந்து பிஎட் படிக்கிறனால அங்கே வந்து படிச்சுட்டு இருப்பேன் நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே குளிக்க வைக்க அப்புறம் திருப்பி சாப்பாடு ஊட்ட கரெக்டாக இருக்கும் அப்புறம் எங்கள் சின்ன மாமியா வீட்டில் போய் விட்டுருவோம் அந்த டைத்துலேயும் உட்காந்து படிக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் இருக்கும் ஒழிய நாங்கள் சண்டையை பற்றிலாம் இப்போ யோசிக்கிறது கூட கிடையாது என்னடா எப்போலாம் நான் யோசிக்கிறேன் சி எவ்வளோ ஒரு சில்லித்தனமாக இருந்திருக்கோம் ஃபஸ்ட்டு எப்பெல்லாம் யோசிச்சு யோசித்து பார்ப்பேன் இப்போ அந்த லெவல் இப்போ இல்லையாம போச்சே இப்போ இருக்கிற மெச்சூரிட்டியாக பல்லையே நினைப்பேன் அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒரு பிள்ளைக்குட்டி பிறந்துருச்சு அப்படின்னா அதாவது குழந்தைங்க பிறந்துருச்சு அப்படின்னா எல்லாருமே வந்து மாறிக்கிடுவாங்க அப்படின்னு அது என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பிள்ளைகளை பார்க்கறதுக்கான நேரமே அதிகமாக செலவு பண்ணுறா நம்ம சண்டையை பற்றி நம்ம யோசிக்கிறது கூட நம்மளுக்கு டைம் சண்டையை பற்றி நினைக்கிறது எனக்கா அதுக்குள்ளே இன்வால்வே ஆகவே முடியல எனக்கு எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பானும் ரொம்ப ஆக்டிவ் ரெதி வந்து எங்களை கிருப்பு குத்தி நாங்களாம் வந்து நாங்கள் டென்ஷனாக அது ஒரே விஷயமா ரெதி ரொம்ப சண்டைக்கான நேரங்களே இல்ல கொஞ்சம் புரிஞ்சுக்கிறனாலதாங்க ஒரு ஒரு தடுமாறுச்சு இப்ப நினைக்கும் போது இந்த சண்டை இதெல்லாம் போட்டோம் அப்படின்னு தான் தோணும்
ஆர்த்திட்டே சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ 2022 அப்புறம் வந்து ஆர்த்திட்ட நான் அப்பயே சொல்லுவேன், கல்யாணம் முடிச்ச டயத்துலேயே வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் நீ வந்து வேற மாதிரி இருப்ப ஆர்த்தி, நீ வேணா பாரு குழந்தைங்களாம் பிறந்துட்டோம்னா அதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும், நம்மளை நம்மளே மாத்திக்கிட்டு தான் ஆகணும், மாத்தாமலும் இருக்கு. என்னோட ட்ரெஸ்ஸோ என்னோட வேற எதுலையும் நான் மாத்தவே கிடையாது, நான் அப்படியே தான் என் ஸ்டைல் அப்படியே தான் இருக்கேன். ஆனா என்ன என்னோட இதை கேரக்டரை மட்டும் நான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஆல்டர்னேட் பண்ணி நான் மாத்திக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 மாசம் சண்டை வரல எங்களுக்கு, என்ன ஆர்த்தி எப்ப புடிச்சோம் சண்டை? சண்டைலாம் பிடிக்கவே இல்லை ரே, வந்த ஏறே நம்ம அவ்வளோவே சண்டை பிடிக்கவே இல்லை. பிடிச்சிடும் சொல்லிட்டோம்ல, ஏதாச்சும் எங்க இங்க எங்களுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 3வது ஆள் யாராச்சும் ஒன்று சொல்லி விட்டு செஞ்சு விட்டு நாங்கள் ரெண்டு பேரும் எங்களுக்கு சண்டையே வராது. நாங்கள் எதுவுமே சண்டையே எங்களுக்கு தெரிஞ்ச எதுவுமே வரல. வந்துடும் பாருங்க வரப்போகுது, அவ்வளோதான் எதாவது புரிஞ்சுக்கிட்டு போயிடணும். நம்ம வந்து அது ஒரு ரெதியோட ராசிக்கு வேற 2.5 வயசு வரையும் கொஞ்சம் மோசமா இருக்கா, அதனால வந்து நான் ரொம்ப சாமியை கும்பிட செய்ய பக்தியிலேயே போயிட்டு இருக்கேன். அப்ப ஆர்த்தி வந்து கரெக்டா 4 மணிக்கு கொண்டு போய் எங்க சித்தி வீட்டில் விட்டுருவோம், சித்தி ஊர்ல இருக்கனால 4 மணிக்கு விட்டுட்டு ஒரு 8 மணி வரைக்கும் அங்கே இருக்கும். கரெக்டாக நான் 8 மணிக்கு போய் பாப்பாவை தூக்கிட்டு வந்துடுவேன். 8 மணிலேருந்து 9:30 மணி வரைக்குமே வந்து ரெண்டு பேர் வச்சு விளையாடிக்கிட்டே இருப்போம், டிவியை போட்டு விட்டு சுற்றி இந்த இன்ஃபோபில்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி வச்சு பென்ட்ரைவில் வந்து பாப்பாவை போட்டு விட்டுருவோம், தமிழ் வீடியோ சாங்ஸ் எல்லாம் ஏற்றி வச்சு போட்டு விட்டுருவோம். அதில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து போயிடும். அப்புறம் கரெக்டாக 9:30 நான் கதவு புட்டிக்குள்ளே ஓடி போயிடுவேன், ஏன்னா நான் இருந்தேன்னா அந்த தூங்கவே தூங்காது, என் கூட விளையாடிக்கிட்டே இருக்க சொல்லுவேன். அப்போ 9:30 போயிட்டுன்னா ஆர்த்தி வந்து 9:30 அப்படியே வந்து பாலை ஊற்றி பாப்பா வந்து படுக்க வச்சிடும், இல்லை கொஞ்சம் நேரம் ஆட்டும். ரேவன் திருந்தாவே ரெடி கொஞ்சம் செல்லம் கொஞ்சம் என்கிட்ட வந்து என்ன செய்யணும், அமைதியாக இருக்கும், குட்டியில் போட்டாலும் அமைதியாக இருக்கும் செய்யும். நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், ரேவன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். பாப்பா ரெண்டு பேருமே ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாது, கூடாது. மன அழுத்தத்தில் வந்து பாப்பாவை போயிடும் அப்படின்றனால நான் மிரட்ட கூடவே மாட்டேன். பாப்பா வந்து சின்ன பிள்ளை அப்படின்னா பிள்ளைங்க போனால் மட்டும்தான். ஆமாம், அப்போ வந்து ஆர்த்தி வந்து கூடையே இருக்கிறனால வந்து ஒரு ஆளுக்கு வந்து பிள்ளைய வந்து சொல்கிறத கேட்கணும், அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து பாப்பா எனக்கு மிரட்டுறதுக்கு மனசு வராது, எனக்கு ஆர்த்தி கூட வந்து ஏன்னா அதுக்குள்ள பார்க்குறதுனால வந்து ஒரு தடவை மிரட்டி விட்டு தான் ஆகணும், அது வந்து இல்லாட்டி மொத்தம் கேட்காது. ஆமாம், ரெண்டு பேருமே கேட்காது அப்படின்னா ஆர்த்தி வந்து கொஞ்சம் ஏய் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுரும். நான் வந்து ஏய் அம்மா வயிறு அப்படியே அப்படியே அப்படியாதுன்னு சொல்லி நான் அணைச்சிக்கிருவேன். இதுதான் வந்து இப்போதைக்கு போயிட்டுருக்கு. கல்யாணத்துக்கு அதாவது பேபிக்கு முன்னாடியான வாழ்க்கை வந்து அது வந்து ஃபைட்டிங் தான், கொஞ்சம் ஃபைட்டிங் தான். அதாவது ஏதாச்சும் ஒன்று எதை நான் வந்து உட்காரும் போது ஏதாச்சும் ஒன்று பேசுகிறேன். ஆமாம், அதாவது ஏதாச்சும் அம்பளத்துட்டே இருப்பேன் அது அது மாதிரி தெரியும். அதே மாதிரி என்ன தெரியுமா, நீ வந்து முன்ன மாதிரி இல்லை, இந்த சண்டை வந்து எல்லா வீட்லையும் நடக்கும், முன்ன மாதிரி இல்லை அப்படின்னம்னா ஒரு ஆரம்பத்தில் கல்யாணம் முடிச்ச ஒரு ஆரம்ப கட்ட காலங்களில் இந்த மாதிரி. எனக்கு அப்படி கிடையாது, ஃபோன் அப்படி இல்லை, எனக்கு அப்படி இல்லை. ஆரம்ப காலை விட எனக்கு எப்போ தான் என் வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருக்கு. ஆரம்ப லைஃப் வந்து எனக்கு அவ்வளோவா எனக்கு என்னன்னு தெரியல. அதான் சொல்கிறேன், இந்த இப்போவுமே வந்து நம்ம பாப்பா பார்க்குறதுக்கு நேரம் எல்லாமே போயிடுது. நான் கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷம் அதெல்லாம் என்ன செய்வேன் அப்படின்னா ஒரு 5 படம் ஏற்றி வச்சுக்குவேன் மொபைலில், அப்படி போட்டு விட்டு மொபைலில் பார்த்துட்டே இருப்பேன். இந்த பிள்ளை என்ன பேச மாட்டேறேன் ஏன்னா பொழுது ஒன்றும்ல, பாப்பா இருந்தாவில் கொஞ்சம் ஒரு ஃபைட்டிங் நடக்கும், ஒரு அந்த பிள்ளையோட மல்லு கட்டுறதுக்க நேரம் இருக்கும், ஆழிச்சிக்கிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பொம்பளை பிள்ளைங்க வந்து பொதுவாகவே வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கல்யாணம் முடிச்சிருந்தியா அப்போ அவன் கடைக்கு அதிகம் வைக்கிறது, என்னடா என் கடைக்கு வந்து உட்காந்துக்கிட்டே இருக்கேன் நீ, உனக்கு இப்போ தெரியாதுரா, அதாவது காலையில் 9 மணிக்கு போனோம்னா 1 மணி வரைக்கும் அங்கேயே உட்காந்துக்கிறது. அப்போ அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வருவேன், அப்புறம் நான் தூங்கிடுவேன், நான் கஞ்சியாக இருக்கேன் அந்த டைத்தில் தூங்கிடுவேன்னா அப்படியே இதாகிடுறது. அப்புறம் வேலைக்கு போக இப்படியே செஞ்சுக்கிறேன். என் ஃப்ரெண்டு வந்து சொல்லுவியா, ஒரு நாள் நான் நல்ல ஞாபகம் இருக்கு, மழை சரியான மழை பெய்யுது, நான் ஏதோ ஒரு பஞ்சாயத்து இழுத்துட்டு இருந்தேன்,
ஐயோ அல்ல ஆர்த்தி, நான் போயிட்டு வரேன், நான் அங்கே போய் அவன்கிட்ட போய் அமௌண்ட் இருக்குது, நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு மழை சரி மழை பெய்து தேவை மழை பெய்து இல்லைப்பா இங்கே இருந்தால் பிரச்சனை ரெண்டாயிரம், அதுக்கு நான் கிளம்பி போயிடுறேன்னு சொல்லியாச்சு. ப்ரெக்னன்சி டயத்தில் இருக்கும்போது வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து சண்டையும் பிடிக்க முடியாது, கேட்டால் அது அப்படியே பள்ளி நம்ம மாதிரி திரும்பிடும், அப்படி திருப்பி விட்டுருவாங்க. அது ஐயோ வந்து டேங் ஒன்று டேங்கிருவாங்க. சரி வேற எஸ்கேப்பா நல்ல மழை எனக்கு தெரிஞ்சிச்சு, அப்படியே ஊற்றிக்கிருக்கு சாரல் அப்படியே தண்ணி சொட சொட்டு ஊற்றிக்கிருக்கு. ஹெல்மெட்டை மண்டையில் மாட்டிக்கிட்டு வண்டி எடுத்து திருப்பி ஓடிட்டேன், அப்பாலாம் ஆளை விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து போய்க்கு இருந்துச்சு. அந்த மாதிரி டயத்தில் பாப்பாலாம் பிறந்து 1.5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து மேக்ஸிமம் எங்களுக்கான சண்டைகள் வந்து குறைஞ்சிருச்சு. என்ன சொல்கிறது எனக்கு எப்போன்னு கூட ஞாபகம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ரெதி பிறந்ததுக்கப்புறம், ரெதி பிறந்த அன்னைக்கு ஒரு சண்டையை போட்டேன், நீ வந்து என்னை கூப்பிடலை, நீ வந்து கொரோனா டைம் அப்போ என்ன நீ கூப்பிட அலோவ் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க, இவ்வளோ குறிப்பிட்ட ரெண்டு பேர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து சொன்னாங்க. அப்போ ஒரு சண்டை பிடிச்சோம், அது கூட கண்டினியூலா. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு சண்டை ரெண்டு சண்டை வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறம் மொத்தமே சண்டை இல்லை. நான் கூட நினச்சிக்கே இருந்தேன், ஐயோ வந்தாலும் பாப்பாவை பாரு பாப்பாப்பான்னு சண்டை இழுக்க போறா அப்படின்னு சொல்லி தான் ஒரு வருஷம் அவங்க வீட்டில் இருந்துச்சு. ஆனால் பாப்பாவை நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு மட்டும் எங்கள் ரெண்டு பேரும் சத்தியமாக பார்த்துருக்க முடியாது. நான் இப்போ தூக்கிட்டு வந்த ஸ்டேஜ் தான் ஓரளவுக்கு கரெக்டான ஸ்டேஜ். ரெண்டு பேருமே ஒரு வயசுக்கு அப்புறம் பாப்பா வந்து விடாமல் அழுதுட்டு மட்டும்தான் இருந்தாங்க ஒரு 5 மந்த்ஸாக, அப்புறம் தூங்கவே தூங்காது. அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் தான் ரொம்ப கஷ்டப்படுவோம், எப்பயே எங்கள் ரெண்டு பேர்னால வச்சு எங்கேயும் தூக்கிட்டு போக முடியல வர முடியல. இன்னும் நாங்களாம் விட்டால் எங்கெங்கேயோ சுத்துவோம், எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது பாப்பால. சரிங்க மக்களை, நீங்கள் வந்து பிராங்க் வீடியோ அது, டோன்ட் பி சீரியஸ், யாரும் சீரியஸ் எடுத்துக்காதீங்க. அது உங்களை ப்ராங்க் அடித்த வீடியோ. நீங்கள் வந்து ஆர்த்தியை வந்து ப்ராங்க் பண்ணுங்கன்னு ஒரு 2-3 பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அதேமாதிரி ஹோம் பிளாக் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஹோம் டூர் போடுவோம், ஹோம் டூர் போடுவோம், நீங்கள் அதை பாருங்கள். ப்ராங்க் கிட்டீங்கல்ல அதான் ஓப்பனிங்க, உங்களை ப்ராங்க்கு இது யார் கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா அடுத்த டைம் கொஞ்சம் பெட்டராகவே ரிலீஸ் பண்ணுறோம். யாராக கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக ரிலீஸ் பண்ணுறோம் மக்களே. சரி, நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ கொடுப்போம். பிராங்க் வீடியோ வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன், ஆனால் என்ன சொல்றது ரெத்தி இருக்கிறனால வந்து கேமரா ஒளிச்சு வைக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. ஃப்ரெண்ட் ஹோம்ல வந்து கொஞ்சம் சின்ன வீடா கேமரா கண்டுபிடிச்சு போடும், சின்ன வீடு, குட்டி குட்டி ரூம், குட்டி குட்டி ஹால், எங்க ரெண்ட் ஹோம் வந்து பண்ண முடியல. எங்கேயாவது ஹிட்டன் பண்ணணும் அப்படின்னா கேமரா ஹிட்டன் பண்ணிட்டு எனக்காவது ஆர்த்திய ஒரு பங்கமா ஒரு பிராங்க் அடிச்சு விட்டுருவாங்க. நான் கூட சொன்னேன் இவங்க அம்மாவை போய் பிராங்க் பண்ணலாம் அப்படின்னு. அது வந்து ஆர்த்தி வந்து ஒத்துழைக்காத காரணத்தினால் வேணாம்னு சொல்லிட்டு ஆர்த்தி எனக்காவது பிராங்க் பண்ணுவேன், ஆனா அது அப்புறம் மானே தேனே பொன்மானேன்னுலாம் வார்த்தைகள் வரும். போட்டுக்கா சரிங்க மக்களே. சரி பார்க்கலாம், வெட்டிங் அனுசரிச்சு நல்லா போச்சு. உங்களுக்காக நிறையா வீடியோ எடுக்க காத்திருக்கிறோம், உங்களுக்கு அந்த வீடியோ அப்புறம் கொடுப்போம். ஓகே காய்ஸ், பாய். நான் என்ன சொல்லணும்னா சில பேரை பற்றி சொல்லணும். தொடர்ந்து வந்து நம்ம வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுற நாதன் ரியா மாலா அப்புறம் 4 பேர் தொடர்ந்து கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த நாதன் ரியான்ற பொண்ணு வந்து நிறையாவே கமெண்ட் பண்ணுது எங்களை பற்றி, அக்கா நல்லா இருக்காங்க, பாப்பா நல்லா இருக்குது, அண்ணா எல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து நல்லா பண்ணுறாங்க. இதே சொல்லணும்னா என்னோட மைண்டில் வந்து நின்ன ஒரு சப்ஸ்கிரைபர் அவங்க, ஏன்னா அதிகமாக வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து நான் ஒரு தேங்க்ஸ் சொல்ல கடமை பண்ணுறேன். ஏன்னா நாங்களாம் ஒரு சின்ன சின்ன சேனல் ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு வந்து சின்ன சின்ன சப்போர்ட்டிவாக இருக்க சில சப்ஸ்கிரைபர் வந்து நாங்கள் மனசில் வச்சுக்கணும். நாதன் ரியா அது என்னால் என்றைக்கு மறக்க முடியாது, அதிகமான கமெண்ட் பண்ணிகிட்டே வராங்க. அதாவது எங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் தவிர்த்து ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே வராங்க, அவங்களுக்காக எங்களோட ஸ்பெஷல் தேங்க்ஸ்.